அன்பர்களே, வேர்களை தேடி நிகழ்வில் நாம் இப்போ வந்து தமிழர் தொன்மத்தை சிந்து சமவெளி நாகரிகத்தின் அடிப்படையில் தேடிட்டுருக்குறோம். இந்த முறை நாம் வந்து பிளேஸ் நேம்ஸ் என்று சொல்லக்கூடிய இடங்களின் பெயர்களை அடிப்படையாக கொண்டு இந்த தொடர்பினை உறுதிப்படுத்துவது எப்படி என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஆனமாஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த பெயர்கள் பற்றிய ஒரு வரலாற்று பூர்வமான ஆய்வு. இதில் பார்த்தீங்கன்னா டோபோனிம் அப்படிங்கிறது ஒரு இடத்திற்குரிய பெயர், ஆந்த்ரோபோனிம் அப்படிங்கிறது மக்களுக்குரிய பெயர்கள். இப்போ இவற்றையெல்லாம் கொண்டு சங்க இலக்கியத்திலே எப்படி வந்து தமிழரின் வரலாற்று தொன்மைகளை நிறுவக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பெயர்கள், அதில் பார்த்தீங்கன்னா இடங்களோட பெயர்கள் மட்டுமல்ல நதிகளின் பெயர்கள், மன்னர்களின் பெயர்கள், சீஃப்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய கடையெழு வள்ளல்கள்லாம் நமக்கு தெரியும், அவருடைய பெயர்கள், சங்க புலவர்களின் பெயர்கள், இப்படி எண்ணற்ற பெயர்களை அங்கிருந்து எடுத்து அவற்றை திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் புத்தகத்தில் எதோட ஒப்பிடுறாரு அப்படின்னா, இந்த சிந்து சமவெளி நாகரிகம் பரவி இருந்த நாடுகள், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வடகிழக்கு இந்திய பகுதியில் இருந்த ஒரு 1,266,706 நேம்ஸ் பெயர்களோட ஒப்பிட்டு அவற்றுக்குள்ள ஒற்றுமைகளை இங்கே நமக்கு முன்வைக்கின்றார். கிட்டத்தட்ட 65% மேலே இந்த பெயர்களின் தொன்மங்கள் வந்து அந்த சிந்து சமவெளி பகுதியில் இன்று இருக்கின்றன. இந்த தேடுதலில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு தெரியும், நமக்கு வந்து பெயர் அப்படிங்கிறது வந்து எதுலேருந்து வருது அப்படின்னா பெயர்தல் அப்படிங்கிற வினையிலேருந்து வருது. நிறைய வந்து தமிழில் வந்து சொற்களுக்கான வேர் எங்கே இருக்கும்னு பார்த்தோம்னா ஒரு வினையில் தான் இருக்கும், வேர்பில் தான் இருக்கும். அப்போது உதாரணத்துக்கு வந்து புலம் பெயர்ந்த தமிழர்கள் அப்படின்னா வந்து இங்கேருந்து பெயர்ந்து வெளிநாடுகளுக்கு போன தமிழர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பகுதியில் இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு பாரம்பரிய மிக்க பழக்கம் என்ன அப்படின்னா, நம்முடைய பேரனுக்கோ பெயர்த்தியோக்கோ வந்து நம்முடைய பெயர்களை வைக்கிறது. இது என்னென்னா உண்மையிலே அப்படி பெயர்ந்து அந்த பெயரானது பரம்பரை பரம்பரையாக தொடர்வதை குறிப்பதற்கான ஒரு சொல்லாகத்தான் இந்த பெயரன் பெயர்த்தி அப்படிங்கிறதைய நாம் வந்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுல தொடங்கி இந்த பெயர்களின் அடிப்படையில் இருக்கின்ற உறவை நிர்ணயம் செய்வதற்கு இரண்டு காரணங்களை திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் முன்வைக்கிறார். ஒன்று என்னென்னா, ஒரு நாட்டின் வாழ்கின்ற மக்கள் அந்த நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து இன்னொரு இடத்துக்கு செல்கிறப்போ எங்கே செல்கின்றார்களோ அங்கே போய் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய பூர்வீகத்திலிருந்து வந்த பெயர்களையே அங்கே உள்ள இடங்களுக்கும் சூட்டுகிறார்கள். இது எதுக்குன்னா, ஒரு தெரியாத இடத்திற்கு போகிறப்போ அந்த தெரிந்த பெயர்களை வைக்கும் பொழுது ஒரு ஃபெமிலியாரிட்டி, ஒரு தொடர்பு வந்து ஏற்படுவதற்கு இது ஏதுவாக இருக்கிறது. இதற்கு வந்து அவர் எதை வந்து உதாரணமாக காமிக்கிறாருன்னா, இப்போ அமெரிக்க நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே நிறைய வந்து இங்கிலாந்து நாட்டு ஆப்பிரிக்க நாட்டு பெயர்கள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு யார்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஒரு டிபிக்கல் பிரிட்டிஷ் நேம். இப்போ ஹட்சன் நதிக்கரையில் ஒரு புது நகரத்தை உருவாக்க சென்ற அங்கேருந்து இங்கிலாந்து நாட்டிலிருந்து குடியேறிய இமிக்ரன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, நியூயார்க் அப்படின்னு ஒரு நகரத்தை உருவாக்குறாங்க. அது மாதிரி லாஸ் ஏஞ்சலஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா லிட்டில் எத்தியோப்பியா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அது வந்து எத்தியோப்பியா நாட்டிலருந்து நிறைய குடியேறிய மக்கள் அங்கே இருந்திருக்கணும் அப்படிங்கிறது நிறுவப்பட்டிருக்கு. அப்போ இதே மாதிரி அடிப்படையில் இந்த பெயர்கள் எப்படி இன்னொரு இடத்திற்கு மக்களோடைய சேர்ந்து நகர்ந்து செல்கின்றன அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, அப்படி சென்று நிறுவப்பட்ட பெயர்கள், இப்போ அந்த இடத்துல இருக்கிற மக்கள் பழையபடி வெளியேறின பிறகும் அங்கே உள்ள கலாச்சார பண்பாடுகள் மாறின பிறகும் சமயத்தில் மொழியே கூட இல்லாமல் போன பிறகும் அந்த பேர் மட்டும் அங்கே நிலச்சி நிற்கும். இதை வந்து ஃபாசிலைஸ்ட் லிங்குவிஸ்டிக் எவிடன்ஸ் அப்படின்னு திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்கின்றார்கள். இன்னொன்று என்னென்னா, இதை வந்து வெரிஃபை பண்ணுறதும் ஈஸி. என்னென்னா வந்து ஒரு மண்பானையோ அல்லது நாணய காசுகளோ பிற தொல் அகழாய்வு எச்சங்களோ வந்து பூமி கடியில் இருக்கோ, நம்ம அதை தேடி எடுக்கணும். இந்த பெயர்கள் வந்து அப்படி இல்லை, இவை பழக்கத்திலேயே இருக்கின்றன, ஆவணங்களில் இருக்கின்றன, நமக்கு வந்து ஒரு ரெடி ரெஃபரன்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் அகப்படுகின்றன. இப்போ இந்த தேடுதலை வந்து எங்கேருந்து பாலகிருஷ்ணன் அவர்கள் தொடங்குறாங்க அப்படின்னா நம்முடைய மொழியின் பெயர்லேருந்தே. இப்போ நமக்கெல்லாம் தெரியும், தமிழ் மொழியை வைத்து தான் இந்த நம்முடைய இந்த மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர். 1969 வரையும் இது மெட்ராஸ் பிரசிடென்சியாக தான் இருந்தது, அப்புறம் தான் தமிழ்நாடுன்னு பெயராச்சு. ஆனால் இன்றளவிலும் இங்கு தவிர
வேற எந்த பகுதிகள்லையும் தமிழை முன்னிறுத்தக்கூடிய பிரதானமான ஒரு நகரின் பெயரோ எதுவோ இல்லை அப்படிங்கிற அதை கருத்தில் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இரண்டு ஊர்களிலும் என்ன மாதிரி தமிழை முன்வைத்த பெயர்கள் இருக்கின்றன அப்படின்னா, பாகிஸ்தானிலே தமிழ் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அது தவிர தமிழா, பொற்றமிழ், சட்டமிழ், பஞ்ச் தமிழ் அப்படின்னு ஆப்கானிஸ்தானிலும், தமிழ் கூட தமிழியா என்று பீகாரிலும், தமிழா என்று வெஸ்ட் பெங்கால்லையும், தமிழி தமிழிக்கொடி என்று ஒடிசாவிலும் பெயர்கள் இருக்கின்றன. குறிப்பாக திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் ஐஏஎஸ் அதிகாரியாக ஒடிசாவில் பணிபுரிந்த போது ஒரு நாள் ஒரு ரொம்ப ஒரு இன்டீரியர் கிராமத்துக்கு போகிறப்போ அங்கே இருக்கிற அந்த பெயர் பலகையில் அந்த கிராமத்தின் பெயர் தமிழி அப்படிங்கிறத பார்த்த உடனே எப்படி தனக்குள்ள இந்த ஒரு உந்துதல் வந்தது அப்படிங்கிறதையும் அவர் இந்த புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. இன்னும் அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா, திராவிட மொழி கூட்டம் அப்படிங்கிறதுல மொத்தம் 27 மொழிகள் இந்தியா முழுவதும் பறந்து இருக்கின்றன. அதை வந்து நீங்கள் இந்த மேப்பில் பார்க்கலாம். இதில் பல மொழிகளின் பெயர்களே அப்படியே வந்து இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ரீஜனில் ஊர் பெயர்களாக வழங்குகின்றன. உதாரணத்திற்கு தோடா, கோட்டா, துலு, கோய், கோண்டி, மாண்டா, குருப், பிரஹுவி, இவை வந்து வேற இந்தியாலேயோ நம்ம நாட்டு பகுதிகள்லேயோ எங்கேயுமே இல்லை, ஆனால் அங்கே இன்றளவிலும் இருக்கின்றன. இதை தவிர பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியத்திலே செந்தமிழ் சேர்ந்த பன்னிரு நிலம் அப்படின்னு சொல்லி ஒரு தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. இதற்கு வந்து 11 நூற்றாண்டிலே உரை கண்ட இளம்பூரனார் இந்த 12 நிலமும் என்ன அப்படிங்கிற பட்டியலை வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. பொதுங்கர், ஒளி, தென்பாண்டி, குட்டா, குட்ட, பன்றி, கற்க, சிட்ட, புள்ளி, மலை, அருவா, அருவ, வடதலை. இதில் இந்த சொற்களில் பலவும் ஊர் பெயர்களாக பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானில் இருக்கின்றன. இப்போ இது தனிப்பட்ட ஊர் பெயராக இருக்கிறது வந்து தொன்மத்திற்கான ஒரு அடையாளம் என்று திரு பாலகிருஷ்ணன் குறிப்பிடுகின்றார். ஆனால் இதுவே நீ தமிழகத்தில் வரப்போ பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு பன்றின்னு ஒரு ஊர் பேர் அங்கே இருக்குது, நமக்கு பன்றி மலை இருக்குது. குட்டாங்கிற ஊர் பேர் அங்கே இருக்குது, நமக்கு இது குடவாசல்னு இங்கே இருக்குது. அப்போது ஒரு ப்ரிஃபிக்ஸோ சஃபிக்ஸோ வருவது என்பது கம்பேரிட்டிவ்லி அண்மை காலம் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியிருக்கு அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார். அது மட்டுமல்லாமல் சங்க இலக்கியம் காட்டும் எண்ணற்ற பெயர்களை வந்து வரிசைப்படுத்தி அவை இன்றைய பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தில் எங்கே இருக்கின்றன என்று பட்டியலிட்டு தருகின்றார். உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்று பார்த்தோம் அப்படின்னா வந்து பெரும்பான்மையாற்றுப்படை, இல்லம், கட்சி, கோட்டை, கோடி, கொல்லி, பாலை, பள்ளி, பொதி, வாகை, பொர், இவையெல்லாம் அப்படியே பெயர்களாக ஊர்களுக்கு ஆப்கானிஸ்தான்லையும் பாகிஸ்தான்லேயும் இன்றைக்கி இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு கோட்டை அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ஒரு பேருக்கு சஃபிக்ஸ் ஆயிடுச்சு, புதுக்கோட்டை. அப்போது புதிதாக வைக்கப்பட்ட ஒரு கோட்டை அப்படின்னு வரப்போ எனக்கு வந்து அந்த யார்க் எப்படி நியூயார்க் அப்படிங்கிறதோ அதோட ஒப்பிட்டு பார்க்குறப்போ எது வந்து உண்மையிலேயே பழசு, எது புதுசு அப்படிங்கிறது வந்து நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இங்கேருந்து தொடங்கி இந்த பயணம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. நம்ம சிலப்பதிகாரத்தை பற்றி ஏற்கனவே பார்த்தோம். பகருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள. பகருளி ஆறு, குமரிக்கோடு, இதையெல்லாம் எப்படி கடல் கொண்டுச்சு, இதனால் மக்கள் எப்படி வந்து இந்த லெமூரியா கண்டம் அப்படிங்கிற ஒரு கற்பனை உலகத்தை வந்து ரொம்ப நம்பினாங்க, நம்பிக்கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம சென்ற முறை பார்த்தோம். பஹ்ரோ அப்படிங்கிறது சிந்து மாகாணத்திலே பாய்கின்ற ஜீலம் நதியின் ஒரு கிளை, ஒரு ட்ரிபியூட்ரி. அது மட்டும் இல்லாமல் பொஹ்ரோ, பஹ்ரத், பஹ்ருத், பஹூர், பஹாரோ, இதெல்லாம் இன்னைக்கு பாகிஸ்தானில் வழங்கப்படுகின்ற ஊர்களின் பெயர்கள். அது மட்டுமல்ல, பஹ்ரோலி என்று உத்தரகண்டிலே உள்ள கார்வாலிலும், பஹ்ரூரி என்று ஹிமாச்சல் பிரதேசத்திலும், பஹ்ரோ என்று குஜராத்தில் பல இடங்களிலும் இந்த பெயர்கள் வழங்கி வருகின்றன. குமரி அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ரெண்டு இடத்துலையுமே குமரிங்கிற பேரில் ஊர் இருக்கு. உத்தர்காஷியில் ரெண்டு இடத்துல குமர்கோட் அப்படின்னே இருக்குது. இதற்கு சிலப்பதிகாரத்திற்கு அடியாருக்கு நல்ல ஒரு உரை எழுதியதையும் நம்ம சென்ற முறை பார்த்தோம். எப்படி வந்து 7x7 49 இடங்களை வந்து அவர் சுட்டுகின்றார். 7 மதுரை, 7 முன்பாலை, பின்பாலை, குறும்பனை, குணக்கரை, குன்றம், தென்கம் அப்படிங்கிறத பார்த்தோம். பனை, பாலை, குன்று, குன்ற, குன்றை எல்லாமே
பாகிஸ்தானில் இன்னைக்கு ஊர்களின் பெயர்களாக வழங்கி வருகின்றன. இப்போ இங்கேருந்து தொடங்கி சென்ற முறை நம்ம பார்த்தோம், இப்போ ஒரு கருப்பொருளை வந்து எக்காரணம் கொண்டு சங்கப்புலவர்கள் மாற்றி பாட மாட்டாங்க. அப்போது துறைவன் அப்படின்னு ஒரு பாட்டில் வந்தாலே அது வந்து நேதல் நிலத்துக்கு உரியது தான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதை வந்து தொல்காப்பியம் எப்படி சொல்லுதுன்னா, திணை நிலை பெயர் என்று சொல்கின்றது. தொல்காப்பியத்திற்கு உரை கண்ட நச்சினார்க்கினியர் இந்த நால்வகை நிலத்திற்குரிய திணைநிலை பெயர்களை நமக்கு தராரு. இப்போ குறிஞ்சி எடுத்துக்கிட்டோம்னா காணவர், வேடுவர், இருளர், குன்றவர். முல்லையில் கோவலர், இடையர், ஆயர், பொதுவர். மருதம்ல கழமர், உழவர், கடையர். பாலையில எயினர், மறவர், மில்லி, விடலை, காலை. இப்போ நமக்கு தெரியும் இன்னைக்கு நம்மளுடைய பழக்கத்தில் வந்து ஒரு உழவர், ஆயர், கோவலர் போன்ற ஒரு சில சொற்கள் தான் நமக்கு பரிச்சயமா இருக்கு. ஆனா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பகுதிகளில் இன்றளவும் களமர், விடலை, மிலி, எயின் போன்ற ஊர்கள் இருக்கின்றன. இங்கிருந்து தொடங்கி சங்க காலத்தில் இந்த கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்லுவோம், அவர்கள் தொடர்பான இந்த ட்ரைபல் கிளான்ஸ், மலைவாழ் பிரதேச மக்களின் பெயர்கள்லாம் எப்படி அப்படியே அந்த ரீஜன்ல இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிறத திரு பாலகிருஷ்ணன் காமிக்கிறாரு. நமக்கு தெரியும் பேகன் வந்து ஆவியர் கிளான்னு போன முறை பார்த்தோம். ஆவினே வந்து ஆப்கானிஸ்தான்ல ஒரு ஊர் இருக்கு. ஓவியர் அப்படிங்கிறது ஒரு ஹில் ட்ரைப். ஓவிரான் அப்படின்னு பாகிஸ்தான்ல ஒரு இடம் இருக்கு. ஆண்டார் அப்படிங்கிறது ஒரு ஹில் ட்ரைப். ஆண்டாருங்கிற ஊர் ஆப்கானிஸ்தான்லேயும் இருக்குது, பாகிஸ்தான்லேயும் இருக்குது. அது மட்டுமல்ல, சங்ககாலத்தைச் சேர்ந்த ஆஞ்சி, தித்தன், திதியன், கிள்ளி, பேகன், கொற்றன், மூரன், மட்டி, உதியன் இவங்க எல்லாருடைய பெயர்களும் அப்படியே ஊர் பெயர்களாக அங்கு இருக்கின்றன. அது மட்டுமல்ல, பாரி, ஓரி போன்ற பெயர்கள் மகாராஷ்டிராவிலும், ஓரின்னு குஜராத்லேயும் அப்படியே தமிழ் பெயர்கள் வந்து இடங்களின் பெயர்களாக இன்றளவும் இருக்கின்றன. இப்போ 2010 கோயம்புத்தூர்ல நடந்த செம்மொழி மாநாட்டில் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு மிக மிக முக்கியமான தன்னுடைய கண்டுபிடிப்பை முன் வச்சாங்க. தி டிஸ்கவரி ஆஃப் தி கேவிடி காம்ப்ளெக்ஸ், கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, இவை மூன்றும் மிக மிக பழமையான, மிக பிரபலமான சங்ககால நகரங்கள். இவையெல்லாம் அந்த இன்னைக்கு இருக்கிற அந்த ஐவிசி ரீஜனில் எப்படி இருக்கின்றன அப்படிங்கிறதையும் சுட்டி காமிச்சு, இன்றளவிலும் நமக்கு தெரியும் கொற்கை, தொண்டிலாம் தமிழ் பகுதிகளிலையும் பேர்களாக இருக்கின்றன. இந்த ரெண்டுத்திற்குமான உறவு வந்து நிச்சயமாக நம்மளால் வந்து புறக்கணிக்க முடியாத அளவுக்கு எப்படி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத அவர் விளக்கி காமிச்சிருக்காரு. அடுத்ததாக மிக முக்கியமாக வந்து மூவேந்தர்கள், சேர சோழ பாண்டியர்களை எடுத்துக்கிட்டு அவர்கள் தொடர்பான பெயர்கள் எல்லாம் இன்னைக்கு ஐவிசி ரீஜன்ல எப்படி இருக்கு அப்படின்னு அவர் விளக்கி இருக்கின்றார். நேரம் கருதி நம்ம வந்து பாண்டியர்களை மட்டும் இப்போ பார்ப்போம். பாண்டியர், பாண்டியன் வாலா, பாண்டி வாலி, பாண்டி மாகாணா, பாண்டி கோஷா என்று பாகிஸ்தானிலும், பாண்டி, பாண்டி பெயின், பாண்டி பாலா, பாண்டி காலோ என்று ஆப்கானிஸ்தானிலும் ஊர் பெயர்கள் இருக்கின்றன. இது மட்டுமல்ல, பாண்டியர்களுடைய முக்கியமான ஒரு மூணு பேர் அப்படின்னா எதை சொல்லலாம் அப்படின்னா, வழுதி, மாறன், செழியன். இப்போ நம்ம ஊரில் வந்து மாறன், செழியன் அப்படின்லாம் ஊர் பேர் இருக்கா அப்படின்னா இல்லை. ஆனால் பாகிஸ்தானில் ரெண்டு செழியன் வாலா இருக்குது, நாலு இடங்களுக்கு மாறன்னே பேர் இருக்குது. அது தவிர மாறன் சார், மாறன் கோஹி என்று இரண்டு இடங்கள் இருக்கின்றன. வழுதி அப்படிங்கிறது ஒரே ஒரு இடத்துல மட்டும் மோனோ வேர்ட் பிளேஸ் நேமாக இருக்குது. அது எங்கன்னா கிழக்கு ஈரானில் இருக்குது அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணி, இவை எல்லாவற்றுக்கும் வந்து மேப்ஸும் நமக்கு அவருடைய புத்தகத்தில் காமிக்கின்றார். அடுத்தபடியாக தமிழ் பெயர்களில் இந்த சஃபிக்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலே இந்த சங்க காலத்தில் இடம்பெற்ற மோனோ வேர்ட் பிளேஸ் நேம்ஸ் இன்னைக்கு எப்படி பழங்கி வருகின்றன அப்படின்னு காமிக்கிறார். உதாரணத்துக்கு பள்ளி அப்படிங்கிறது சங்ககால இலக்கியத்திலிருந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு சொல். இன்னைக்கு தமிழகத்தில் வந்து 676 இடங்களில் வந்து பள்ளியை பின்பகுதியாக கொண்ட ஊர் பேர் இருக்குது. உதாரணம் திருச்சிராப்பள்ளி, பாகிஸ்தானில் ஒரு சப்பள்ளி இருக்குது. அது மாதிரி ஊர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு தெரியும் மேலூர், கரூர், திருவாரூர், கல்லூர், தமிழ் பகுதிக்குள்ளே நிறைய கல்லூர்கள் இருக்கின்றன. கல்லூருங்கிறது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானில் மட்டுமல்லாமல் குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திரா எல்லா இடங்கள்லையும் இருக்கிறத பார்த்தா ஒரு கல்லூர் காரிடோர் அப்படிங்கிற வகையில் ஐவிசியிலிருந்து தமிழகத்துக்கு ஒரு ரூட்டே போட்டு காமிக்கலாம் அப்படிங்கிறத அவர் நிறுவுறாரு.
அதே மாதிரி கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கொர்க்கை நமக்கு தெரியும். கோர்க்கை அப்படின்னு ஆப்கானிஸ்தானிலும் கோர்க்கைன்னு பாகிஸ்தான்லையும் ஊர்கள் இருக்கின்றன. வைஹே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வாஹே என்று பாகிஸ்தானில் ஒரு இடம் இருக்குது. அது மட்டுமல்ல வை அப்படிங்கிறதே வந்து ஒரு மோனோவேர்ட் பிளேஸ் நேமாக பாகிஸ்தானில் மட்டுமல்ல அந்த பாகிஸ்தான் ரீஜன்லேருந்து ஆரம்பித்து குஜராத் மகாராஷ்டிரா வரையிலும் 22 இடங்களில் வை அப்படிங்கிறது ஒரு மோனோவேர்ட் பிளேஸ் நேமாக இருக்குது. எல்லா இடங்கள்லையும் அது வந்து ஒரு வாட்டர் பாடி, ஒரு நதியோ ஒரு குளமோ அதன் கரையில் தான் இந்த வைங்கிறது இருக்குது அப்படிங்கிற படிக்கிறப்போ நமக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. அது மட்டுமல்ல இப்போ பட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பட்டின்னு தனியாக வந்து தமிழகத்தில் எங்கேயும் பேர் இல்லை. ஆனால் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மட்டுமல்லாமல் பஞ்சாப், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், ஆந்திரா எல்லா இடங்கள்லேயும் பட்டிங்கிற பெயர் இருக்கின்றது. தமிழகத்தில் 7237 இடங்களில் பட்டிங்கிறது ஊருக்கு பின்பகுதியான பெயராக வருகின்றது. எடுத்துக்காட்டு கோயில்பட்டி, அக்கரைப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது, அக்காரப்பட்டின்னு பாகிஸ்தான்லேயும் ஒரு ஊர் இருக்குது, தோஹிப்பட்டி, ஷோன்பட்டி இதெல்லாம் அங்கே இருக்கின்ற சில ஊர்களின் பெயர்கள். இப்படி ஒரு பெரிய பட்டியல் கொடுக்குறாரு. அடுத்து எங்கே போகிறாருனா இந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நிலப்பகுதிக்கு உண்டான பெயர்களும் அந்த ஐவிசி ரீஜனில் கொட்டி கிடக்கு. ஒரே ஒரு உதாரணம் பார்க்கணும் அப்படின்னா குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் தமிழர் தொன்மையிலேயே அதுக்கு ஒரு முக்கிய இடம் உண்டு நமக்கு தெரியும். அதனால தான் மலைக்கு வந்து கோடு, வரை, முட்டி, ஏனல், குன்று, கோடைன்னு பல பெயர்கள். இதில் பலவையும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் மோனோவர் பிளேஸ் நேமாக இருக்குது. இதுக்கு ஒரு பட்டியல் இட்டு மீன்ஸ் லெவல் எலிவேஷனோடு அவர் கொடுத்துருக்கிறார். உதாரணத்துக்கு பாகிஸ்தானில் 3 இடங்கள்லையும், ஆப்கானிஸ்தானில் 1 இடத்துலையும், ஹரியானா, பீகார், உத்தரகண்ட், குஜராத், மகாராஷ்டிரா முதலிய இடங்களிலும் மலை அப்படிங்கிறது மோனோவர் பிளேஸ் நேமாக இருக்குது. இந்த மாதிரி வந்து அவர் மிச்ச 4 பகுதிகளுக்கும் கொடுக்குறார். நெய்தல், மருதம் எல்லாத்துக்குமே கொடுக்குறார். இப்போ இறுதியாக மிக சுவாரஸ்யமாக சங்ககால புலவர்களின் பெயர்கள் எப்படி வந்து அந்த ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பகுதியில் ஊர் பெயராக வருகின்றது என்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு 30 புலவர்களின் பெயர்களை ஒரு பட்டியலாக கொடுக்கின்றார். அதில் ஒரு சில உதாரணங்கள் நம்ம பார்க்கணுன்னா மூலன், மாமூல், மாமூலன் புலவர் பெயர் மாமூலனார், நாகைங்கிறது ஊர் பெயர் நாகையார், சாத்தன் சாத்தனார், மிளை மிளை கண்டனார், தத்தங் தத்தங் கண்ணனார், நக்கீரா நக்கீரர், மாசாத் ஊர் பெயர் மாசாத்தனார் புலவர் பெயர், மாங்கூர் ஊர் பெயர் மாங்குடி மருதனார், கொற்றன் கொற்றனார், கபில கபிலர். அப்போ இந்த ஊர்களின் பெயரோட வெறுமன 6 விகுதி சேர்த்தாலே இந்த சங்ககால புலவர்களின் பெயர்கள் வந்துவிடுகின்றன. இப்படி ஒரு பெரிய ஆச்சரியம் மிகுந்த ஒரு ஆராய்ச்சியை நம்ம முன்வைத்து திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் அந்த ஐவிசி எனப்படுகின்ற சிந்து சனவெளி நாகரிகத்துக்கும் தமிழருக்கும் உள்ள தொன்மையை நிலைநாட்டி இந்த தேடுதலை அடுத்த வாரம் தொடருவோம். நன்றி, வணக்கம்.